ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் இப்போ நல்லா உருகிருச்சு. இதில் 10 to 15 வரைக்கும் முந்திரி பருப்பு ஆட் பண்ணி இது நல்லா ஓரளவுக்கு செவக்க வறுத்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம தனியாக வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே நெய்யில் ஒரு 5 to 10 காஞ்ச திராட்சை எடுத்து அது கூட ஆட் பண்ணி இதுவும் நல்லா பொசுன்னு பலூன் மாதிரி வர வரைக்கும் விட்டுட்டு எடுத்து வச்சுருங்க தனியாக. இதே நெய்யில் இப்போ 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இது வந்து நான் வெள்ளை அவல் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் இது செவப்பவல்லையும் ட்ரை பண்ணலாம். செவப்பவல் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வெள்ளையவல்ல இதை ட்ரை பண்ணுறோம். அவல் நல்லா வறுபட்டால் தான் பாயசத்தில் ரப்பராக இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஒரு 5 to 10 minutes இல்லை மேக்ஸிமம் 15 minutes வரைக்கும் நல்லா இதை வறுத்து விட்டுருங்க. இப்போ அவல் நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 3 கரண்டி அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். அப்படின்னா தான் இதில் கசடு ஏதாவது இருந்தால் கூட ஃபில்டரில் நின்றோம். இப்போது நான் 1/2 லிட்ரு பால் எடுத்து தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணி வச்சுக்கலாம். பால் நல்லா பொங்கிருச்சு. இது பொங்கினதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 minutes நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அவலை இது கூட ஆட் பண்ணிக்கிறலாம். அவல் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 to 3 minutes கொஞ்சம் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற நாட்டுச்சக்கரை வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இதில் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, தெரிஞ்சிரும். ஏன்னா நாட்டு வெல்லம் நீங்கள் எது கூட ஆட் பண்ணாலும் தெரிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்களா, இப்போ இது நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா 80% குக் ஆனதுக்கப்புறமா வெல்லம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி ஒரு 1 or 2 minutes இருந்தால் போதும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா சம்டைம்ஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாட்டு வெல்லம் டேஸ்ட் பிடிக்கலாட்டி நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1 மினிட் முடிஞ்சதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு எல்லாம் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கிருஷ்ணருக்கு பிடிச்சமான அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சளவுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவலில் என்னென்ன பலகாரம் செய்ய முடியுமோ அதுவே செய்யுங்க. அவலில் லட்டு செய்யலாம், பாயாசம் இது மாதிரி அவல் பலகாரம் நிறையா செய்யுங்க. எல்லாருக்கும் ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். எல்லாருக்கும் ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்கள்.